சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே காணும் பொங்கலை ஒட்டி பேய்மிரட்டும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் திருநாளின் முக்கிய பண்டிகையான காணும் பொங்கல் தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான கொண்டாட்டங்களுடன் நடைபெறும். அந்த வகையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள பொன்னாரம்பட்டி கிராமத்தில் முன்னோர்களின் காலத்திலிருந்து பேய்மிரட்டும் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த விழா மூலம் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அப்பகுதி மக்களிடம் காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு காணும் பொங்கல் திருவிழாவை ஒட்டி அப்பகுதி பெண்கள் பூசாரிகளிடம் முரத்தால் அடி வாங்கி பேய் புரட்டிக் கொண்டனர். நான் குடியிருக்கிறது பொன்னாரம்பட்டி. எங்க ஊர்ல பாரியாவின் பேரை பொன்மாரியம்மன் தான் சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த கருணாள் அன்னைக்கு சாயம் மத்தியானத்துக்கு மேல குழந்தை இல்லாதவங்களுக்கு, திருமணம் தாமதப்பட்டவங்களுக்கு ஒரு ஐதீகம், அந்த சாமிகிட்ட போய் மரத்தில் அடி வாங்கினா அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம். ஆனா எங்க பொன்மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த நம்பிக்கையில தான் எங்க இருந்தாலும் வந்து வரிசையா நின்று அடி வாங்கிக்கிறாங்க. அடி வாங்கினவங்களுக்கு ஏறத்தாழ நாலு பேர் வாங்கினா ரெண்டு பேர்த்துக்காவது குழந்தைங்க இருக்கு. அது வந்து பொன்மாரியம்மனுடைய நம்பிக்கை. முன்னதாக பேய் விரட்டுவதற்காக முன்னோர்கள் வடிவமைத்துக் கொடுத்த கருப்பு நிற ஆடுகை அணிந்து கொண்டு மேல பாத்திய முழங்க பூசாரி ஆற்றங்கரைக்கு சென்றார். பின்னர் ஆற்றின் நடுவில் உள்ள அம்மன் கும்பத்தை ஆண்களும் பெண்களும் மண்டியிட்டு குழந்தை போல் தவிழ்ந்து வளம் வந்தனர். நான் குடியிருக்கிறது பொன்னாரம்பட்டி. எங்க ஊர்ல பாரியாவின் பேரை பொன்மாரியம்மன் தான் சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த கருணாள் அன்னைக்கு சாயம் மத்தியானத்துக்கு மேல குழந்தை இல்லாதவங்களுக்கு, திருமணம் தாமதப்பட்டவங்களுக்கு ஒரு ஐதீகம். அந்த சாமிகிட்ட போய் மரத்தில் அடி வாங்கினா அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம். ஆனா எங்க